ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று இயல் ஒன்று எண்களில் பயிற்சி 1.6 ஆறாவது கணக்குலேருந்து பார்க்கலாம். அதாவது மேற்சிந்தனை கணக்குகள். அட்டவணையை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்மீனோட பெயர் கொடுத்துருக்காங்க. சூரியன், சிரியஸ், அகத்தியம், ஆல்ஃபா சென்டாரி, சுவாத்தி விண்மீன், வேகா. இதுக்கு வந்து விட்டத்தில் வந்து அளவு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 5 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஆப்ஷனையும் இதில் உள்ளதை வச்சு நம்ம வந்து விடையளிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அகத்திய விண்மீன் விட்டத்தை இந்தியா மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அகத்திய விண்மீன் இருக்குல்ல, இது வந்து இந்தியா மற்றும் பன்னாட்டு முறையில் வந்து நம்ம எழுதணும். இப்போ இந்த வந்து எடுத்து எழுதிட்ட அந்த நம்பரை இப்போ வந்து இல்லை இந்திய எண்முறைப்படி அது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000, 10,000,000,000,000. இதுவே பன்னாட்டு முறையில் எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா இதோட மதிப்பு என்ன? 1. நம்ம இதை கீழே எழுதி காட்டுறேன். 1, 10, 100, 1,000, 10,000 இது வந்து மாறாது. அடுத்தது தான் 100,000 என்ன வரும்? 100,000 மில்லியன், 10,000,000. ஓகேவா? புரிஞ்சது ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தான். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லலாம் நம்ம பார்த்தது தான். இதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதெல்லாம் புரிஞ்சாதான் இது வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இந்திய எண்முறைப்படி என்ன சொன்னோம்? 2,59,41,900. ஓகேவா? 2 கோடியே அந்த எண்ணை நாங்கள் எழுதுறேன். 2,59,41,900. ஓகேவா? அதே மாதிரி பன்னாட்டு முறை பாருங்கள், 25,000,000 என்ன பார்த்துக்கோங்க. 25,000,000 ஓகேவா? 941,000. ஓகேவா? இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவோம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், சிரியஸ் விண்மீன் விட்டத்தில் உள்ள 5 மதிப்புகளில் கூடுதலை இந்திய முறையில் எழுதுக. இந்த சிரியஸ் விண்மீன் இருக்குல்ல, இதை வந்து 5 மதிப்புகளின் கூடுதலை வந்து இந்திய முறையில் எழுத சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், 5 மதிப்புகளின் கூடுதல்னால் என்ன? 1, 10, 100. அப்போ இந்த 5 வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது? 500வது இடத்துல இருக்குது. இதே வந்து இந்திய எண்முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறோம். சரியா? என்ன முறைப்படி எழுதுகிறோம்? இந்திய எண்முறைப்படி. அப்போ அந்த 500 இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? எழுதிட்டிங்கன்னா அடுத்தது வந்து அவ்வளோ 5 பார்ப்போம். 1, 10, 100, 1,000, 10,000 எங்கே இருக்குது? 10,000 இருக்குது. அப்போ 1, 10, 100, 1,000, 10,000. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன வரும்? லட்சத்தில் தான் வரும். 1, 10, 100, 1,000, 10,000, 1,000. அப்போ 1, 10, 100, 1,000, 10,000, 1,000. அதோட மதிப்பு எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோமா? இதுதான், இப்படி தான் எழுதணும். இதோட கூடுதல் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ 0, 0, 5, 0, 5, 5. இப்போ இதோட மதிப்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்திய முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இதோட ஹெட்டிங் என்ன எழுதணும்? மேலே வந்து 5 இடம் மதிப்பு இந்திய எண்முறையில்னு எழுதியாச்சு. இப்போ விடை என்ன எழுதணும்? 5 மதிப்புகளின் கூடுதல் இந்திய எண்முறையில் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? 5,50,500. சரியா? 5,50,500 இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச விடை. இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவோம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், 864,830,000 என்பதை இந்திய முறையில் எழுதுக. 864,730,000 என்பதை இந்திய முறையில் வந்து எழுத சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது என்ன முறைப்படி இருக்குதுன்னு கேட்டால், நம்ம மேலே கணக்கில் கொடுத்துருந்தாங்கல்ல, அது வந்து 864 மில்லியன். இங்கே பாருங்கள், 1, 10, 100, 1,000, 10,000, 100,000, 1,000,000, 10,000,000, 100,000,000 பன்னாட்டு முறையில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை தான் என்ன பண்ண சொல்கிறாங்க? இந்திய முறையில் வந்து எழுத சொல்கிறாங்க. இந்திய முறையில் எழுதுக. இப்போ பார்த்திங்கன்னா பன்னாட்டு முறையில் நம்ம எழுதியிருக்காங்க.
நான் வந்து உங்களுக்கு என்னால் எழுதி காமிச்சிருக்கேன். பன்னாட்டு முறையில் எழுதியிருக்கிறதுனால அப்போ இதை இந்திய முறைப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000, 10,000,000, 10,000,000,000, 10,000,000,000, 10,000,000,000, 10,000,000,000,000, 10,00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 0,
கோடியில் இருக்குது. இப்போ 86 கோடி, ஓகேவா? இது வந்து பாருங்கள், 40 லட்சத்தில் இருக்குது. 2 லட்சத்தில் இருக்கா இருந்தால, இது 2 சேர்ந்தாப்புல லட்சத்தில் இருக்கா? இப்போ 40 லட்சத்து இது எல்லாமே என்ன இருக்குது? சைஃபரில் இருக்குது. இது என்ன இருக்குது? 2 சைஃபரில் இருக்குது, 1000ம் 10000ம். இப்போ 730, 86 கோடி, 40 லட்சத்து 730. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு போய் 4வது ஆப்ஷன் பாருங்கள். சுவாதி விண்மீன் விட்டத்தை பன்னாட்டு முறையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சுவாதி விண்மீன் விட்டத்தை, சுவாதி விண்மீன் விட்டத்தோட பார்த்துங்க அளவு. இது வந்து நம்ம பன்னாட்டு முறையில் எழுதணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1, 10, 100, 1000, 10000, 100000, மில்லியன், 10 மில்லியன். அப்போ என்ன வருது? 19 மில்லியன், சரியா? 19 மில்லியன், 888,800. ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 19 மில்லியன், 888,800. ஓகேவா? இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். அகத்தியம் மற்றும் சுவாதி விண்மீன்களின் விட்டங்களின் வேறுபாட்டை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அகத்தியத்துக்கும் சுவாதி விண்மீனுக்கும் உள்ள விட்டங்களின் வேறுபாட்டை, என்னது விட்டங்களின் வேறுபாட்டை, அப்போ ரெண்டுத்துக்கு வேறுபாடை கண்டுபிடிச்சிட்டு இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் அப்புறம் எழுதுவோம். அகத்தியம் விண்மீனோட விட்டம்தான் வந்து அதிகமாக இருக்குது, அந்த விட்டத்தை மேலே எழுதிக்கிட்டு, சுவாதி விண்மீனோட விட்டம் கம்மியாக இருக்குது, அந்த விட்டத்தை கீழே எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வேறுபாடு பார்த்தோம்னா, 0ல 0 போச்சுன்னா 0, அடுத்து இதுவும் 0, 9ல 8 போச்சுன்னா 1, 1ல 8 போகாது. இப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோம்னா, இது 11, இது 3 மாறிடும், சரியா? 11ல 8 போச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு? 3 வரும், சரியா? 3, இந்த 3 இங்கே ஒரு 3 இருக்கா, இந்த 3ல 8 போகாமல் போகாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினோம்னா இது 13, இந்த இடம் 8 ஆகிடும். இப்போ 13ல 8 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 5 வரும். இப்போ 8ல 8 போச்சுன்னா 0, 5ல 9 போகாது. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோம்னா இது 15 மாறிடும். 15ல 9 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைச்ச விடை என்ன? இதை தான் நம்ம இந்திய முறையிலையும் பன்னாட்டு முறையிலையும் எழுத போனோம். இந்திய முறையில் எழுதணும்னா 1, 10, 100, 1000, 10000, 1000, 10 லட்சம். இப்போ 60,53,100. இதே வந்து பன்னாட்டு முறையில் எழுதணும்னா 1, 10, 100, 1000, 10000, 100000, 1000,000,000 வருது. அப்போ என்ன எழுதணும்? 6,53,100. பார்த்துக்கோங்க, 60,53,100 இந்திய முறை, பன்னாட்டு முறை 6,53,100. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, முன்னாடி ஃபுல்லாக வீடியோ ஸ்டெப்பில் செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்போயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, 1, 10, 100 எல்லாம் எழுதி வந்து இந்திய முறையை பன்னாட்டு முறையை நம்ம மெமரியில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை கணக்கு போட முடியும். இல்லைனா நம்ம சம் தப்பு தப்பாக தான் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அடுத்த சமுக்கு போயிடலாம். 7வது கணக்கு பாருங்கள். அன்பு அறிவு செல்வியிடம் ஒரு 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணை நினைவில் கொள்ளுமாறு கூறினான். அன்பு என்ன பண்ணுறான்? அறிவு செல்வியிட்ட ஒரு 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணை நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் விளையாடுவீங்கள்ல அந்த மாதிரி. மேலும் பின்வரும் குறிப்புகளை கூறுகிறான். என்ன குறிப்பு சொல்கிறான்? 1000வது இடத்தில் இடமதிப்பில் உள்ள இலக்கம் 5 விட குறைவாக இருக்கணுமா? 100வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 6 விட குறைவாக இருக்கணுமா? 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 8, கரெக்டாக 8 இருக்கணும் அப்படின்ட்டான். அறிவிச்செல்வி கூறிய விடை என்னவாக இருக்கும்? அவள் 1க்கு மேற்பட்ட விடைகளை கூறுவாளா? இது நிறையா எழுதலாம். இந்த 5, 6, 8 விட கம்மியாக அந்தந்த இடத்துல போட்டுட்டு பேலன்ஸ் உள்ள நம்பர்லாம் நான் என்ன வேணாலும் எழுதலாம். இப்போ நம்ம ஒரு நம்பர் எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 5 இலக்கையும், அதனால் என்ன செய்கிறேன்? 1, 10, 100, 1000, 10000 முதல்ல அதை எழுதிப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க? 1000வது இடத்தில் 5 விட குறைவாக இருக்கணும். 1, 10, 100, 1000வது இடத்துல என்னவாக இருக்கணுமோ 5 விட குறைவாக என்ன எழுதிப்போம்? 2, சரியா?
அடுத்தது நூறாவது இடத்தில் உள்ள இலக்கம் ஆறை விட குறைவாக இருக்கணுமா? நூறாவது இடத்துல ஆறை விட குறைவு என்ன எழுதிக்கலாம்? ஐந்து. அடுத்தது பத்தாவது இடத்தில் உள்ள இலக்கம் எட்டாக இருக்கணுமா? பத்தாவது இடத்துல வந்து எட்டு இருக்கணுமா? பாக்கி ஒன்றும் பத்தாயிரமும் நம்ம என்ன செய்யலாம், என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன எழுதுவோம், எட்டு எழுதுவோம். இங்கே என்ன எழுதலாம், ஜீரோ கூட எழுதிக்கலாம். இதே மாதிரி நிறைய எழுதலாம். இது மட்டும் மாறாமல் என்ன எழுதுனா, நிறைய இலக்க எண்கள் வந்து நம்மளால் எழுத முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளை கூறுவாளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவள் இப்போ நீ வந்து என்ன விடை வேணாலும் எழுதிக்கலாம், இதுதான் எழுதணும்னு இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளை கூறுவாள், என்ன எழுதணும், ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளை ஒருவாள் கிடைக்கும், விடை கிடைக்கும். அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்குக்கு போயிடலாம். எட்டாவது கணக்கு பாருங்கள். ஒரு அரங்கில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. மொத்தம் உள்ள 7689 நாற்காலிகளை வரிசைக்கு 90 நாற்காலிகள் வீதம் போடப்படுகிறது எனில் எத்தனை வரிசைகளில் இருக்கும்? ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும். ஒரு அரங்கில் என்ன பண்ணுறாங்களா, 7000 மொத்த நாற்காலிகள் எவ்வளோ, 7689. இப்போ ஒரு வரிசையில் நாற்காலிகளின் வீதம் எவ்வளோ, 90. அப்போ வரிசைகளின் எண்ணிக்கை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வகுத்து பார்த்தா நமக்கு வந்து விடை கிடைச்சிரும். 90 7689 வகுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே வந்து 90 பெரிய எண்ணாக இருக்குது, 76 சின்ன எண்ணாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ மூணையும் சேர்த்து தான் எடுக்கணும். இருந்தாலும் நம்ம ஒன்றை ஃபஸ்ட்டு பெருக்கி பார்ப்போம். 89 என்ன வரும், 72 வரும். இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ 72 0 புரிஞ்சதா? 9 8 72. அப்போ 90 × 8 720. அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. 8 0 போச்சுன்னா 8, 6 2 போச்சுன்னா என்ன வரும், 4 வரும். அப்போ 9 எடுத்து கீழே இறக்குங்க. அடுத்தது என்னத்தால் போடலாம், ஐந்தாவது வாய்ப்பாடு. நம்ம பெருக்கி பெருக்கி பார்க்கணும் சைடில். இங்கே 8 9 நம்ம பெரிய என்ன வருதா சிறிய என்ன வருதான் நம்ம பெருக்கி பார்த்துக்கணும். 9 5 என்ன, 45. அப்போ 450 நமக்கு கிடைக்கும், அந்த ஜீரோ சேர்த்துட்டோன்னா. 6 போச்சுன்னா 9 6 என்ன வந்துடும், கூட வந்துடும். அப்போ 445 5 தான் கரெக்டு. 9 0 போச்சுன்னா 9, 8 5 போச்சுன்னா 3, என்ன கிடச்சது, 39 பாக்கி இருக்குது. அப்போ எத்தனை வரிசை இருக்கும் அப்படின்னா, 85 வரிசை. இப்போ வரிசை வந்து 85 வரிசை. மீதமுள்ள நாற்காலிகளும் கேட்டிருக்காங்களா? இது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள ஆன்சர், இது செகண்ட் ஆப்ஷனுக்குள்ள ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ 9வது கணக்கு 7 இலக்க எண் வந்து இங்கே ஒன்று பாருங்க, 1 2 3 4 5 6 7 ஏழு இலக்க எண்ணை லட்சம் மற்றும் 1,000,000 முழுமையாக்க மதிப்புகள் சமமாக இருக்குமா? இந்த 1,000,000 முழுமையாக்க சொல்கிறாங்க, முழுமையாக்கிட்டால் மதிப்புகள் சமமாக இருக்குமான்னு ஒரு செக் பண்ண சொல்கிறாங்க. எந்த எண்ணை, 29,75,842. இப்போ 7 இலக்க எண்ணை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு 1,000,000 முழுமைப்படுத்துவோம், அப்புறம் 1,000,000 முழுமைப்படுத்துவோம். முழுமைப்படுத்திட்டு ரெண்டு சமமாக வருதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. 1, 10, 100, 1,000, 10,000, 1,000,000. ஃபஸ்ட்டு 1,000,000 முழுமைப்படுத்துமா? இந்த லட்சம் அப்படின்னா பக்கத்தில் உள்ள எண்ணெய் பாருங்கள், இது வந்து 5 விட பெரிய எண்ணெய் இருக்குது. அப்போ இதோட என்ன பண்ண சொல்லியிருக்கோம், 1 கூட்ட சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 29 லாஸ்ட்டு 1 நம்ம இங்கே கூட்டும்போது 9 + 1 என்ன, 10. அப்போ இங்கே ஒன்றுச்சுனா 30 மாறிடும். சரியா? அப்போ 30 பேலன்ஸ் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் என்ன, 0 மாறிடும். சரியா? அடுத்தது 1,000,000 திரும்ப முழுமைப்படுத்துகிறோம். 1, 10, 100, 1,000, 10,000, 1,000,000. இது 2 வருது. இப்போது பக்கத்தில் உள்ள எண்ணெய் 5 விட பெரிய எண்ணாக இருக்குது. அப்போ இதோட ஒன்றை கூட்டிக்கணும், 2 ஒன்றை கூட்டும்போது 3 ஆகிடும், அதே 0 தான். அப்போ விட என்ன கிடச்சிச்சு நமக்கு, சமமாக தான் கிடச்சிச்சு. விடை என்னவாக இருக்குது, சமமாக இருக்குது. ஆம், சமம்னு நம்ம எழுதிட வேண்டியதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடுவோம். 10வது கணக்கு பாருங்கள். செய்தித்தாள் மற்றும் இதழ்களிலிருந்து 5, 6, 7 இலக்க எண்களை கண்டுபிடித்து 10,000 முழுமையாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாக ஒரு நம்பர்ஸ் ஏதோ ஒரு செய்தித்தாள் ஒரு ஏதோ ஒரு எண்ணை கொடுத்துருக்கோம்ல, இப்போ ஏதோ மக்கள் தொகை கூடுதல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்சஸ் கணக்கு எடுத்தவங்க, வேறு ஏதோ ஒரு சென்சஸ் எடுத்தது,
நோய் இந்த நோய் தொற்று இப்போ பரவிட்டு இருக்கல, அந்த மாதிரி சென்சஸ் எடுத்த கணக்குகள் இந்த இருக்கல, அந்த எண்களை வச்சு 5 அல்லது 6 இலக்க எண்களை கண்டுபிடிச்சி எழுத சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு 10,000 முழுமைப்படுத்தணும். என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்ச எண்ணை 10,000 முழுமையாக்கணும். இப்போ நான் ஒரு 5 இலக்க எண்ணை எடுத்து எழுதியிருக்கேன், 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி 6 இலக்க எண், 1, 2, 3, 4, 5, 6. 7 இலக்க எண், 1, 2, 3, 4, 5, 6, 7. 10,000 இதை வந்து 10,000 முழுமைப்படுத்துவோமா? ஃபஸ்ட்டு 1, 10, 100, 1,000, 10,000. பக்கத்தில் உள்ள எண் என்னவா இருக்குது? 7, 5 விட பெரிய எண்ணாக இருக்குது. அப்போ இதோட ஒன்று நம்ம கூட்டிக்கணும், 9. பாக்கி எத்தனை எண் இருக்கோ அது 0. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 இலக்க எண். அதே மாதிரி 1, 10, 100, 1,000, 10,000. நீ என்ன எண் வேணாலும் எடுத்துக்கலாம், 5 இலக்க எண் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 6 இலக்க எண் எழுதுவோமா? இப்போ இது 5, 5 மேலேயோ இருந்தால் உன்னை கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஒன்று கூட்டி தான் ஆகணும். 6, 5, 1, 2, 3, 4, 0. இந்த 4, 0 இங்கே எழுதிடணும் நம்பர்ஸ்க்கு பதிலாக. 1, 10, 100, 1,000, 10,000. அடுத்தது இங்கே 4. அப்போ 4 இருக்கிறதுனால நம்ம இதோட ஒன்றை கூட்ட வேண்டிய தேவையே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அதே எண் அந்த எண்ணை அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் உள்ள நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணணும், 0 எழுதணும். கமா போட்டுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.